போகலாம். We come to church many times. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 3 வருஷம் இல்ல 10 வருஷம் வந்து வந்து போகலாம். We are coming for 1, 2 or 10 years. ஆனா அழைப்பு உங்களுக்கு தெரியாவிட்டால். But if you don't know the calling. சபை என்றால் என்ன? What is the church? கிறிஸ்துவின் அழைப்பு என்ன? What is the calling of Christ? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? What have we been called for? நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? Where is our vision at? நம்முடைய முடிவு எங்கே இருக்கிறது? Where is our decision at? பரம கானான் தேசத்தை நான் எதிர்பார்க்கிறேனா? What are we expecting the great nation yes, for the future? மறுபடியும் வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பினுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? Is that expectation that Jesus will come again in our hearts? அவர் இன்றைக்கு ராத்திரிக்கு வர முடியும். He can come tonight. நாங்கள் போவதற்கு ஆயத்தமா? But are we ready to leave? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷத்தையும். Every minute that is given to Jesus. அவர் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய சிந்தை உள்ளவராய் இருந்ததை பயன்படுத்தினார். He uses that for the kingdom of God. கர்த்தரின் நாட்களிலே தேவன் தம்முடைய சபையை குறித்து பேசுகிறார். In these days the Lord is speaking about his church. தேவனுடைய வார்த்தை நம்மளோட இடைப்பட வேண்டும். And his word needs to unite with us. நம்முடைய காதுகளுக்கு கூடாக. Through our ears. நம்முடைய கண்களுக்கு கூடாக. Through our eyes. நம்முடைய சிந்தைகளிலே. Through our thoughts. நம்முடைய உணர்வுகளிலே. In our emotions. நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் தரந்தருளும்படிக்காக. For the Lord to pour out his anointing upon our souls in these last days. தேவனுடைய அபிஷேகத்தினாலே தேவனுடைய சித்தம் செய்யப்படத்தக்கதாய். For the will of God to be done through his anointing. கர்த்தர் நம்முடைய இடைப்பட வேண்டும். The Lord must unite with us. ஆகையாலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம். Genesis chapter 49. 22வது வசனத்திலே இருந்து. From verse 22. நாங்கள் 26வது வசனம் வரைக்கும். Until verse 26. இங்கே யோசேப்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். Here we're going to look at Joseph. யோசேப்பு வந்து சபையுடைய சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறான் அந்த வேதத்திலே. In the word Joseph demonstrates the nature of the church. See வேதத்தை நீங்கள் சரியாக ஒப்பிட்டு பார்த்தால் தான். Only if you look carefully within the word. உங்களுடைய அழைப்பு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டு எவ்விதமாய் தேவனாலே நடத்தப்பட வேண்டும் என்பதாகிய சரியான கருத்தான அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுவீர்கள். Can you find and understand that meaningful calling that you have for the kingdom of God? கிறிஸ்தவ ஜீவியம் என்ற அழைப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்புள்ள அழைப்பு. That divine calling for Christ is a great responsibility. இந்த பூமியில நீங்க இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் நாங்கள் இருக்க போகிறோம். And we're only going to be on this earth for a few more days. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Every man has an appointed time on this earth. அந்த நியமிக்கப்பட்ட காலத்திலே தேவனை அவன் அறிந்து கொள்கிறான். And in that appointed time they learn about God. தேவனை அறிந்து கொண்டவன் அவருடைய சிருஷ்டிப்பினுடைய தன்மைகள் என்னதென்றதை எல்லாம் அவருடைய திட்டங்களை எல்லாம் அவருடைய வாழ்விலே அவன் ஏற்றுக்கொள்கிறான். And the one who knows about Christ he accepts all of this knowledge into their life. இவ்விதமாகவே தேவனுடைய திட்டங்கள் தன்மைகள் என்னதென்றதை அறிந்து And the ones who have accepted the plans and the will of God. அதை நிறைவேற்றுவது ஒரு பெரிய பொறுப்பு. Fulfilling that is a great responsibility. கிறிஸ்தவ ஜீவியம் என்றது ஏதோ ஒரு தானோ என்றதாகிய வாழ்க்கை அல்ல. The Christian life is not one that can be lived however. ஒரு பெரிய பொறுப்பு. It is a great responsibility. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. The father in a family is a great responsibility. அதுபோல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த பூமியிலே தேவனை அறிந்த நாள் முதற்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. Likewise every child of God from the day that they are saved they have a great task. அது வேதத்திலே அறிய வேண்டும். And you need to know that from the Bible. வேதத்தை அறியாம நம்முடைய வாழ்க்கையிலே சும்மா வந்து போகக்கூடாது. Without knowing the Bible it can't just come and go in our life. சோ ஆகையாலே அந்த தேவ சிந்தை நமக்குள்ளே நம்மளை உருவாக்க வேண்டும். So that mind of Christ those thoughts of Christ need to form our lives. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதை தான் நீங்களும் பார்க்க முடியும். Today that's what you and I can learn from Joseph's life. யோசேப்பு வந்து சபைக்கு அவன் உதாரணத்துவமாய் இருக்கிறான். Joseph is an example for the church. இயேசுவுக்கு உதாரணத்துவமாய் இருக்கிறான். He is an example before Jesus. சபையுடைய சுபாவத்தை யோசேப்பிலே இருக்கிற சுபாவத்தை சபையிலே இயேசுவில் இருக்கிறதாக சுபாவத்தை யோசேப்பிலே இருக்கிற சுபாவத்தை இயேசுவில் நாங்கள் பார்க்க முடியும். We can see the nature of the church in Joseph, the nature of Joseph in the church, the nature of Christ in Joseph and the nature of Joseph in Christ. இங்கே இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். Today we read. இங்கே யாக்கோபு வந்து இப்பொழுது மரிக்க போகிறான். Now Jacob is about to die. See யாக்கோபு வந்து அவருடைய பிள்ளைகளாகிய யோஸ் அவருடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளை அழைக்கிறார். And Jacob calls his 12 sons. அவிதமாகவே யோசேப்பு அழைக்கப்படுகிறான். And Joseph is called forth. இப்போது யாக்கோபு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Now Jacob is blessing his sons. என்ன விதமாக உங்களுடைய வாழ்க்கை தேவனால் நடத்தப்பட வேண்டும்? How must your life be led in God? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? Who are you? என்று சொல்லி அவிதமாக யாக்கோபு யோசேப்புக்குள்ள இருக்கிற தன்மைகள் சுபாவங்களை அவிதமாகவே ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறான். And in saying this Jacob reveals the nature and the gifts within Joseph outside. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் மற்ற சகோதரர்களை பார்க்கலும் எட்டு அதாவது
இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. It says the blessings of Joseph are greater than those of his sibling. பல மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. It is many times greater. பரிபூரணத்துக்கு மேலான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. It is almost 13 times greater. அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லுகிறார். And now Jacob is telling Joseph these blessings. அதை தான் இங்கே பார்க்கிறோம். That's what we read here. இங்கே சொல்லப்படுகிறது யோசேப்பை குறித்து. It says here about Joseph. யோசேப்பு நீ கனிதருகிற செடியாய் இருக்கிறாய். Joseph is a fruitful bough. நீ கனிதருகிற செடி. He's a fruitful vine. நீ நீரூற்றண்டையிலே கனிதருகிற செடியாய் இருக்கிறாய். He's a fruitful vine by a well. நீரூற்றண்டையிலே உள்ளதாகிய கனிதருகிற செடி. He's a fruitful vine by a well. உன்னுடைய கொடிகள் சுவரின் மேலே படரும். His branches run over the wall. உன்னுடைய கொடிகள் சுவர் மேலே படரும். His branches run over the wall. தேவனுடைய ராஜ்யம். This is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு எல்லை உண்டு. And there's a border around the kingdom of God. அப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதாகிய நானும் நீங்களும். So that means you and I who are in the kingdom of God. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழும்படிக்காக ஒரு எல்லை வைக்கப்பட்டிருக்கிறது. There's a border for us to live within his kingdom. பரிசுத்தத்துக்கு. In holiness. நம்முடைய வாழ்க்கையினுடைய தரிசனத்துக்கு. For the visions of our life. பொறுப்புகளுக்கு. For our responsibilities. தேவன் சொல்கிறார் இதற்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். The Lord says you need to be within this. உன்னதமானுடைய மறைவை குறித்து சொல்லப்படுகிறது. It talks about the shadow of the Almighty. இயேசுவின் இரத்தம். The blood of Jesus. இவ்விதமாக நமக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. And the kingdom of God is surrounding us. இதற்கு அடுத்ததாக புறஜாதிகள். Outside of that are the Gentiles. அதன் ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார். That's why Jesus Christ says to his disciples. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. Go forth into the world. நான் உங்களை உலகத்துக்குள்ள அனுப்புகிறேன். I send you into the world. தேவ ராஜ்யத்துக்குள்ள இருந்து உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். Go from the kingdom of God to the world. அப்படி இருந்தால் அடுத்த ஒரு உலகத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர். So that means Jesus is showing the world here. இங்கே யோசேப்பு அதை வெளிப்படுத்துகிறார். And here Joseph reveals that. யோசேப்புக்குள்ள அதை நாங்கள் காண்கிறோம். We see this in Joseph. இதோ நீ நீரூற்றண்டையிலே by a well. நாட்டப்பட்டதாகிய திராட்சை நீ செடியாய் இருக்கிறாய். You're a fruitful vine that's a vine that's been planted there. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாய். So you are in the kingdom of God. ஆகையால் உன்னுடைய கொடிகள் and your branches அதற்குள்ளே இருந்து புறஜாதிகளிடத்திலே படர்கிறது. It goes from there to the Gentiles that are outside. புறஜாதிகளிடத்திலே போகிறது. It goes to the Gentiles. அவர்களுக்கு கனி கொடுக்கும்படிக்காக. To give them fruit. அப்ப ஆகையால் அது சபையை காண்பிக்கிறது. So now this shows the church. இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. It shows Jesus Christ. பரலோகத்திலே இருந்தவர் the one who was in heaven. இந்த பூமியிலும் இருக்கிறதாகிய நம்மை ரட்சிக்கும்படிக்காக. To save us who are on this earth. அவர் நமக்கு கடந்து வந்தார். He came down for us. இவ்விதமாகவே யாக்கோபினுடைய கோத்திரமாகிய யோசேப்பு and Joseph the son of Jacob. தேவன் ஏற்பாடு பண்ணினபடியே புறஜாதியாராகிய எகிப்தினிடத்தில் அனுப்பப்படுகிறான். He sent out to the Gentiles as he was appointed. தேவனுடைய பிள்ளைகளாகிய திருச்சபையானது the church who is the child of Christ. பரிசுத்தாவியானவரை பெற்றதுக்கு பின்பாக after they received the Holy Spirit. நீங்கள் இவ்விதமாகவே உலகத்துக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். You will be a testimony for the world. So now Joseph is the church. யோசேப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்து. And Jesus Christ is in him. இயேசுவுக்குள்ளே யோசேப்பு. And Jesus is Joseph. சபைக்குள்ளே யோசேப்பு. Inside the church is Joseph. யோசேப்புக்குள்ளே சபை. And in Joseph is the church. ஹalleluya சொல்லுங்க பாக்கலாம். ஹalleluya சொல்லுங்க பாக்கலாம். ஹalleluya. ஆகையால் இங்கே சொல்லப்படுகிறது. So it said here. இதோ நீ நீரூற்றண்டையில் இருக்கிற கனிதருகிற செடி. You are a fruitful vine by a well. கொடிகள் சுவரின் மேலே படர். Your branches run over the wall. 23வது வசனம் சொல்கிறது வில் வீரர்கள் அவனை மனவடிவாக்கினார்கள். The verse 23 says the archers have bitterly grieved him. உலகம் சபையை சோர பண்ணும். The world will weaken the church. உலகம் என்னையும் உங்களையும் சோர பண்ணும். The world will discourage you and I. நம்மளை முன்னேற விடாது. It won't let us progress. தாவீது எருசலேமை பிடிக்க போகும்போது David when he went to go capture Jerusalem. எபூசியர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். The Jebusites came against him. பல தடைகளை செய்தார்கள். And they brought forth many obstacles. அதே போல நானே நீங்களும் திருச்சபை தேவனுடைய பிள்ளைகள் நானே நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தி அடைய செய்வதற்காய் புறஜாதி அரமத்தில் நம்முடைய கொடி படர தொடங்கும் பொழுது That's how you and I the children of God the church when we go towards the Gentile and let our branches extend to them. இந்த உலகம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய தரிசனத்தை நம்முடைய நோக்கத்தை நம்முடைய சிந்தையை அது அவிதமாகவே மனமடிவாக்கும். This world it discourages our heart our minds our thoughts our visions and our plans. உங்கள் அறியாமலே உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தைகள் பலவிதமான சோர்வான எண்ணங்கள் without even knowing these worries will come into our minds. சந்தேகமான காரியங்கள் these doubtful thoughts தாக்கமான காரியங்கள் things that attack us குழப்பமான காரியங்கள் things that confuse us நீங்கள் முன்னேற கூடாதபடிக்கு for us not to progress நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க கூடாதபடிக்கு for you not to fulfill the will of God. பலவிதத்திலே எபூசியர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். Jebusites in all forms will come to attack.
attack you. ஆனால் வேதம் சொல்லுகிறது. But the word says. ஜோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. It says about Joseph. 24வது வசனத்திலே. In verse 24. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. His bow remained in strength. வில் என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய விஷன் தரிசனம் சபைக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். That bow, it represents the vision that the Lord has given to the church. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. That is the responsibility that is before us. சபையுடைய அழைப்பு. The calling of the church. சபையுடைய நோக்கம். The vision of the church. சபையுடைய திட்டம். The plans of the church. அதற்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற பொறுப்பு. And that's the responsibility that the Lord has put before them. இந்த பொறுப்புகள் ஒரே காயப்படுத்தப்படும். These responsibilities will be attacked. வில்லுகளை அவ்விதமாகவே அவனுடைய அம்பு வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். The archers bitterly grieved him. அவனை மனமடிவாக்கினார்கள். They bitterly grieved him. ஆனால் அவனுடைய தரிசனம் உறுதியாய் நின்றது. But his vision was firm. சபையுடைய தரிசனம் உறுதியாய் இருக்க வேண்டும். The vision of the church must be firm. Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தேவ பிள்ளையுடைய சிந்தை எப்போதும் உறுதியாய் இருக்க வேண்டும். The thoughts of the children of God must be firm. என்னதான் சேனைகள் பாதாளத்தின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும். No matter what gates of hell arise against you. எப்படிப்பட்ட கோவிட் எழும்பி வந்தால். No matter what covid comes against you. என்னதான் போராட்டம் வந்தால். No matter what struggle it is. தரிசனமுள்ள சபையாய் இருக்கிறபடியால். Because you are a church with a vision. உங்களுடைய வில் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் எப்போதும் இருப்பதாக. Your bow will be firm in the Lord at all. Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இவ்விதமாகவே யோசேப்புடைய வில் உறுதியாய் இருந்தபடியினாலே. And because Joseph's bow was firm. 26வது வசனம் சொல்லுகிறது. Verse 26 says. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். The blessings of your father. கவனிச்சுக்கோங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். The blessings of your father. யோசேப்புடைய தகப்பன் யாரு? Who is the father of Joseph? யோசேப்புடைய தகப்பன் யாரு? The father of Joseph. யாக்கோபு. It's Jacob. யாக்கோபு. Jacob. உன் தகப்புடைய ஆசீர்வாதங்களும். The blessings of your father. அடுத்ததாய் சொல்லப்படுகிறது உன்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள். And it says the blessings of your ancestors. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உன்னுடைய தகப்பன் பிதாக்களின் தகப்பன். The blessings of your father and of your ancestors. நம்முடைய பிதாவாகிய தேவன். Our father who is the Lord. அவ்விதமாய் அவர் ஏற்பாடு பண்ணின ஊழியம். And the ministers that he's prepared. உங்களை இந்த சபையிலே பெற்றெடுத்ததாகிய ஊழியர்கள். The ministers that have brought you into this church. உங்களை பெற்றெடுத்த ஆவிக்குரிய தகப்பர்கள். தகப்பன்மாராய் இருக்கிறவர்கள். Your spiritual fathers who have brought you into this church. உங்களை ஒரு குடும்பத்திலே உருவாக்குகிற தகப்பன். Your father who establishes you in your family. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அந்த ஆசீர்வாதம் உன்மேலே இருப்பதாக. May those blessings be upon you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. உன்மேலே இருப்பதாக. May they be upon you. நம்மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். The blessings of the Lord must be upon us. சபையிலே அந்த ஆசீர்வாதம் That blessing must be on the church. யோசேப்புல இருந்தது போல. Just as it was on Joseph. அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். He received the blessings of his father. பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். And he received the blessings of Abraham and Isaac before him. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நித்தியமான பர்வதங்களுடைய முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோடிய சகோதரர்களை விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் இருப்பதாக. Upon the utmost bounds of the everlasting hills they shall be on the head of Joseph and on the crown of the head of him who was separated from his brothers. 25வது வசனம் சொல்லுகிறது உன் தகப்புடைய தேவனாலே அது அப்படி ஆயிற்று. Verse 25 says by the God of your father. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். Who will help you. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. And by the almighty. தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான். When you read this Abraham versus Isaac. ஆபிரகாமுடைய நாட்கள் வரும்பொழுது when the days of Abraham came ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான். He blesses Isaac. நீ தேவனுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். You must fulfill the will of God. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். He gives that blessing. தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கிறான். He gives the counsel of God. என்றால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது. Because that's what will bless his life. சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. The generations will be blessed. இல்லாமல் தொலைந்து விடுவார்கள். Otherwise they'll be lost. இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அறுப்புண்டு போய் விடுவார்கள். Otherwise they'll stray away from the kingdom of God. ஆகையால் பிள்ளைகளை துரிதமாய் நடத்துகிறார்கள். So they guide their children carefully. யாக்கோபு அவிதமாய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு and Abraham Isaac and then Jacob ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். Isaac blesses Jacob. தேவ ராஜ்யத்துடைய திட்டங்களை கொடுக்கிறான். He gives him the responsibilities of the kingdom of God. தீர்க்கமாய் பேசுகிறான். He speaks prophetically. அவிதமாகவே இப்பொழுது யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். And now Jacob looks to Joseph and says. இதான் சபையுடைய அழைப்பு. This is the calling of the church. இதான் நம்முடைய இரட்சிப்பின் அழைப்பு. This is the calling of our salvation. எத்தனை பெற்றோர் இன்றைக்கு இதை அறியாமல் இருக்கிறார்கள். And so many parents don't know this today. நாங்கள் கிறிஸ்தவர்கள். We're Christians. நாங்க கிறிஸ்டியன். We're Christians. இதுதான் என்று அநேகர் நினைக்கிறார்கள். Many people think that's it. No. இந்த சபைக்கு தரிசனம் உண்டு. There's a vision for this church. அது நீங்கள் தான் அந்த தரிசனம். And that is you. You are that. நீங்கள் தான் சபையா இருக்கிறீர்கள். You are the church. உங்களுக்குள்ளே இருக்கிறதாகிய அழைப்பை
வில் வீரர்கள் மனமடிவாக்குவார்கள். And the archers will come and attack the calling within you. உங்களுக்குள்ள இருக்கிற சபை கட்டப்பட வேண்டும் என்கிறாகிய அந்த திட்டம் நோக்கங்களை எல்லாவற்றையும் சத்துருக்கள் வந்து எபூசியர்கள் வந்து குருடரும் சப்பானிகளும் வந்து தடுப்பார்கள். The Jebusites, the lame and the cripple will come and attack you from being that church, from being built within you. ஆனால் நீங்கள் ஜோசேப்புகளாய் இருப்பீர்களாக இருந்தால், But if you are like Joseph, உங்களுடைய தரிசனம் ஒரு நாளும் அது தாமே அது உறுதியை இழந்து போகாது. Your vision will never falter. யோசேப்புடைய வில் உறுதியாயிருந்தது. The bow of Joseph was in strength. யோசேப்புடைய வில் உறுதியாயிருந்தது. His bow remained in strength. என்னுடைய உங்களுடைய வில் உறுதியாயிருக்க வேண்டும். And our bows must be in strength. அவருடைய வில் உறுதியாயிருந்தபடியாலே. Because his bow remained in strength. அங்கே சொல்லப்படுகிறது அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். It says he received a double fold of blessing. அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். He received a double fold of blessing. இவ்விதமாய் யோசேப்புக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதுடைய மெயின் பிரதானமான அந்த நோக்கம் இங்கே காணப்படுகிறது. And the main goal for giving Joseph these double fold of blessings is shown here. ஒன்று, அவன் தாமே நீரூற்றண்டையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் தாமே நாட்டப்பட்டிருந்தான். First, he's rooted by the well, which is the kingdom of God. சபையிலே சபையுடைய திட்டங்கள் நோக்கங்கள் தரிசனங்கள் என்னவென்றதை அழகாய் தெளிவாய் யோசிப்பு அறிந்திருந்தான். And Joseph knew clearly the plans and the visions and the preparations of the church. அந்த அழைப்பை அந்த திட்டத்தை அறிந்ததாகிய யோசிப்பு அதற்கு கனி கொடுக்கும்படிக்காக சாட்சியாய் இருக்கும்படிக்காக அவருடைய கொடி சுவருக்கு மேலாக படர்ந்தது. And Joseph, who knew the plans and the callings of the church, his branch extended over the wall to fulfill it. தமிழ் பைபிளிலே சுவரின் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. In the Tamil Bible it says it runs over the wall. ஆனால் போய் இங்கிலீஷ் பைபிளை படிச்சீங்களா இருந்தால், But if you read the English Bible, beyond the wall, அதுதானே சுவருக்கு அங்காலே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written that it goes beyond the wall. ஒரு சபைக்கு ரெண்டு முகம் இருக்கிறது. A church has two faces. ஒரு சபைக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? First, how am I in the church? சபைக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? How am I in the church? இரண்டாவது, நான் உலகத்திலே எப்படியா நான் சாட்சியா இருக்கிறேன்? Secondly, how am I a testimony in the outside world? யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் பார்க்க முடியும். And we can read this in Joseph's life. 41வது அதிகாரத்திலே, In chapter 41, இவ்விதமாய் சொல்லப்படும் ஆதியாகமம் 41லே, In Genesis chapter 41, 37 38வது வசனம், பார்வோன் ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இல்லை. There's no other man who has the spirit of God like him. இவ்விதமாகவே உலகத்துக்கு யோசேப்பு ஒரு சாட்சியா இருக்கிறான். And Joseph becomes a testimony for the world. ஒரு கனியா இருக்கிறான். He's a fruit. உங்கள் யாவருக்கும் தெரியும் பார்வோனுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியும்? And all of you know what happened to Pharaoh. பார்வோன் ஏழு அவலட்சணமான மாடுகளை பார்க்கிறான். Pharaoh sees seven ugly cows. அவலட்சணமான மாடுகள், மெலிந்த மாடுகள். They're ugly, they're skinny. அவைகள் தாமே அவ்விதமாக ஒரு நதியிலிருந்து வருகிறது. And they come from a river. அது வந்து பசுமையானதாகிய ஏழு பசுக்களை விழுங்குகிறதாக காண்கிறார். And it shows that they swallow 12 fat healthy cows. ஒரு பக்கம் ஏழு நல்ல பசுமையான கொழுமையானதாகிய செழுமையான அழகுள்ள புஷ்டியுள்ள எருதுகள். On one side are seven beautiful fat healthy cows. இங்கே நதியிலிருந்து வருகிற அதே நதியிலிருந்து வருகிறதாகிய இன்னும் ஏழு மெலிந்த அவலட்சணமான மாடுகள். And from the same river comes seven skinny unfed cows. இவைகள் அவைகளை விழுங்குவதாக பார்வோன் காண்கிறான். And Pharaoh dreams that these cows swallow the others. அதை கண்ட பார்வோனுடைய உள்ளம் தடுமாறுகிறது. And the heart of Pharaoh who saw this it trembled. அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. His heart was in sorrow. கலங்கி போய் நிற்கிறான். His heart was broken. இந்த உலகம் நாளுக்கு நாள் அப்படியே தான் இருக்கிறது. This is how the world is day by day. ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற துர்ச்செய்திகள். Every day all the bad news heard in people's lives. நீ உனக்கு cancer. That you have cancer. உனக்கு cholesterol. You have cholesterol. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள். Problems in the family. வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே. In the young person's life. வாலிபர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். The young people are deceived. தோற்கடிக்கப்படுகிறார்கள். They're discouraged. Drugs அடிமையாகி போய் விடுகிறார்கள். They become enslaved to drugs. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். They become addicted to drinking. எத்தனை பேர் கடன்காரர்களாக மாறி விடுகிறார்கள். Many people are in debt. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்வோனுடைய வாழ்விலே இருந்தது போல கலக்கம். And all these worries like they were shown in the dream of Pharaoh. தன்னுடைய தேசத்தை கெடுக்கிறதற்கு ஏதுவாக எழும்பி வந்ததாகிய அவலட்சணமான மாடுகள் பார்வோனை கலங்க செய்கிறது. These seven cows that come to destroy
destroy his nation, they worry Pharaoh. அவனுடைய இருந்ததாகிய நல்ல கொழுமையான செழுமையான அழகுள்ள புஷ்டியுள்ளதாகிய அந்த பசுக்களை இந்த பசுக்கள் விழுங்குகிறது. And these seven ugly cows, they swallow the seven fat healthy cows. இதை கண்டு பார்வன் தடுமாறுகிறான். And Pharaoh trembles at seeing. இந்த உலகத்திலே உபத்திரவம். There are struggles in this world. உலகத்திலே ஜனங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழுகிறார்கள். People are living in fear and they're trembling in this world. நாளாந்தர மரித்து பாதாளம் போகிறார்கள். Daily they're being destroyed. சாத்தான் தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். The devil continues to corrupt the nation. வேதனை மேல் வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது. There's worries upon worries. ஆனா யோசேப்புடைய கொடி அங்கே படருகிறது. But Joseph's bow is there. யோசேப்புடைய கொடி படருகிறது. Joseph's flag is flying there. அந்த பசுக்களிலிருந்து இவர்களை விடுதலையாக்கும்படிக்காக. And to deliver them from these cows. அந்த கொடுமையான அந்த அவலட்சணமான பசுக்கள் இவனுடைய இந்த நல்ல பசுக்களை விழுங்க முன்னே யோசேப்பு போய் முன்னே நிற்கிறான். Joseph stands before these seven unfed cows swallow the healthy cows. ஒரு சபையுடைய அழைப்பு அதுதான். That is the calling of a church. தேசம் சீர்கட்டு அழிந்து பாதாளத்துக்குள் போக முன்னே. Before the world is destroyed, the nations are destroyed. ஏன் ஸ்தாபித்தார் என்றும் even if they expose the why God established this church இந்த சபையை ஏன் ஸ்தாபித்தார் என்றும் why did the Lord they establish this ஏன் உங்களை ரட்சித்தார் என்றும் why did he save you உங்களுக்கு வேதத்தினுடைய அறிவு தெளிவாய் இருக்குமாயிருந்தால் if you know carefully about the word நீங்கள் வந்த வண்ணமாய் போக மாட்டீர்கள் then you will not return the same way இருக்கிற வண்ணமாகவே இருக்க மாட்டீர்கள் you will be the same way you are அநேகருடைய வாழ்க்கை அவ்விதமாகவே இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் சபைக்கு வருகிறதோடு மட்டும்தான் நினைக்கிறார்கள் many people think the Christian life just means coming to church They'll come to church. வெளியே போய் கார்ல ஏறி உடனே உலக மியூசிக்கை போடுவார்கள். And the minute they sit in their car outside they put on worldly music. சினிமா பாடல்கள். Songs from movies. அதே தவறான நண்பர்கள். They have bad friends. அதே சினிமா படங்கள். They watch the same movie. ஆபத்தான காட்சிகள். They watch bad shows. தவறான வார்த்தைகள். They speak bad words. வீட்டிலே போய் உட்கார்ந்த உடனே சண்டை. When they sit in their home it's fighting in the ஒருவரை குறித்து ஒருவர் குறை. One another they're accusing each other. எந்த வீட்டிலும் தேவ பிரசன்னம் கிடையாது. There's no sort of presence of God. That's the same lives in the home people. There's no change in their lives. They don't know that the unfed cows are coming to swallow them. Pharaoh said they swallowed but there was no difference within them. Even though the unfed cows ate the healthy cows, there was no change in them. Many people are swallowed like this day. There's no change within them. அவர்களுக்கு தெரியாது அவர்கள் விழுங்கப்பட்டு போய் கிடக்கிறார்கள். They don't know that they've been swallowed. அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. They don't know that they've been bound. அதை உணராமல் இருக்கிறார்கள். They cannot feel it. பார்வன் அடங்குகிறான். And Pharaoh trembles. பார்வன் அடங்குகிறான். Pharaoh trembles. ஆகையாலே அவனை விழுங்க முன்னமே. So before they swallow. தேசம் அழிக்கப்பட்டு போக முன்னமே. Before the nation is destroyed. யோசேப்பு அங்கே திராட்சை செடி அவிதமாய் படர்ந்து போகிறது. Joseph the vine he comes forth. காரணம் என்ன? What is the reason? காரணம் என்ன? What is the reason for this? காரணம் என்ன? What is the reason? அவன் தாமே அந்த நீரூற்றண்டையில் நாட்டப்பட்ட திராட்சை செடி. Because he's the vine that is planted by the well. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமைக்குள்ள இராவிட்டால். If a person is not in the spirit of the Lord. ஒரு தேவ மனுஷனுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை காணப்படாவிட்டால். If the power of the spirit of the Lord is not found within him. போய் கனி கொடுக்க முடியாது. They cannot go and bear fruit. பார்வோன் அவனுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பார்க்கிறான். And Pharaoh sees this anointing within him. இவனை போல தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனை நான் காணவில்லையே. I've never seen someone who has the spirit of God like him. நீங்கள் வெளியிலே போகும்போது சபையை விட்டு வெளியே போகும்போது. When you leave this church. உங்களுடைய வீட்டிலே உள்ள ஆவியானுடைய அபிஷேகத்தை காண்கிறார்களா யாராவது? Do people see the anointing within your home? ரோட்ல யாராவது பார்க்கிறார்களா? Do others on the road see that? உங்கள் நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லுகிறதை கேள்விப்படுகிறார்களா? Do your friends hear you speaking about Jesus Christ? நண்பர்களை கேட்ட மாதிரி நண்பர்களோடு வாழுகிறீர்களா? Are you living according to how your friends live? அவர்களோடு போய் அதே வாழ்க்கை அதே பாவம் அதே வாழ்வு. Are you committing the same sins and living the same life as them? இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. There's no change in your lives. ஆனா யோசேப்பு அப்படி அல்ல. But Joseph was not like that. அபிஷேகம் பெற்றவர்கள் வித்தியாசமானவர்கள். Those who have the anointing are different. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. சோ ஆகையிலே முதலாவது யோசேப்புக்குள்ள காணப்பட்ட காரியம் அவருடைய கொடி ஒரு ஜாதியாரிடத்திலே கனி கொடுக்க போகிறது. So first we see in Joseph that his vine goes out to the Gentiles. அவருடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? What is the reason for his double fold blessing? இரண்டாவது காரியம் சொல்லப்படுகிறது. The second reason is shown. ஆதியாகமம் 45. In Genesis chapter 45. நாலாவது அஞ்சாவது வசனம் சொல்கிறது. Verse 4 and 5. சபைக்குள்ளே இருக்கிறவர்களை என் கிட்டே வாருங்கள் என்று அழைக்கிறான். He called those in the church to come closer. அவருடைய சகோதரர்களை கிட்டே அழைக்கிறான். He calls his brothers closer. அதுக்கு பேர் வந்து ஒருமனம். And the meaning and the word for that is fellowship. ஐக்கியம். That brother சகோதரத்தோட கூட சிநேகிதம்
that friendship with the brothers. Amen. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் விசாரிப்ப. To ask about one another. Hallelujah. ஆராதனை முடிந்தவுடன் விசாரிப்ப. After service is done, you ask about another. ஆராதனை ஒருவரை ஒருவர் பார்த்து God bless you brother. God bless you sister. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி ஆசீர்வாதமா இருந்ததா? ஆராதனை உங்களுக்கு நன்றா இருந்ததா? ஏதாவது நான் உங்களுக்கு என் குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்கணுமா என்று சொல்லுகிற குடும்ப அந்த சிநேகித அந்த ஐக்கியத்துவ அன்பு Joseph had that fellowship to go after others after service and ask how they are doing, pray for them. And some people are here who don't even shake the hand of those beside them. And I don't know what type of salvation, where it came from or anything about that. But Joseph is a symbol for the church. And the nature of Christ is the church. That nature is Joseph. If someone has these doubts with Yesu udaya subhavam oru manidhanukkulla irukkuma irundal, if the nature of Christ is within a person, pakkathile irukkironi paathu aravanithu praise the Lord brother endru sollamai praise the Lord sister endru sollamai pogamattargal, they cannot leave without wishing the person beside them praise the Lord. I don't know nege neenga ethana per appadi irukkeengala theriyilla. I don't know how many of you are here like that. Ungal sila velile anda avalachanamana pasu bilingi vechirukkalam, maybe that unfed cows may have swallowed you at this time. Ana kathar indaikku ungalai irundhu vidudhalai aakka thirumbukara, but the Lord wants to deliver you from that. Hallelujah solunga paakala. Hallelujah. கொடி படர்ந்து வருகிறது. Joseph's vine goes forth. அவன் கனி கொடுக்கிற திராட்சை செடியா இருக்கிறான். He's a fruitful vine. காரணம் அவன் நீர் உத்தண்டையிலே அவன் நட்டப்பட்டிருக்கிறான். Because he's been planted by the well. அதை அடையாளம் காணதாகிய ஜோசப்புடைய சகோதரர்கள் தூரே நின்றார்கள். And Joseph's brothers who could see that they were far away. யோசேப்பு அவர்களை கிட்ட சேர்த்தான். But Joseph calls them near. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சபை என்றால் அதுதான். That is the church. சபை என்றால் அதுதான். That's what the church is. யாரெல்லாம் நீங்கள் வீடுகளில் இருக்கிறீர்களோ. Whoever of you is at home today. சபை. நம் தேவனுடைய சபையிலே கிட்டே வாருங்கள் கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling for the church to Joseph come here. நீங்கள். You are Joseph. நீங்கள் சபை. You are the church. இதோ தேவராஜ்யத்துக்குள்ளே வந்து நீங்கள் நிற்க வேண்டும். You need to stand within the kingdom of God. உங்கள் கொடி படரத்தக்கதாக. For your branch to go forth. இரட்டிப்பான நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே வரத்தக்கதாக. For double fold blessings to come into your life. உங்களுடைய ஆசீர்வாதம். The blessings of your father. உங்களுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம். The blessings of your forefather. வாழ்க்கையுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே உண்டாகும்படிக்காக. To happen in your life and the lives of your future and your education. கர்த்தர் தாமே கர்த்தருடைய கொடி அங்கே வருகிறது. The branch of the Lord is coming. கர்த்தருடைய கொடி வருகிறது. The branch of the Lord is coming.